அண்ணா டெஃப்லான் கோட்டிங் அப்படின்னா என்ன? டெஃப்லான் கோட்டிங் வந்து நம்ம லேமினேஷன் கார்டு எப்படி லேமினேஷன் போகிறோமோ அதே மாதிரி காருக்கு வந்து நம்ம லேமினேட் போடுற மாதிரி நம்ம காரினுடைய பாதுகாப்பு வண்டி பண்ணுறது. அது போட்டனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருந்தது வந்து ரப்பிங், ஃபஸ்ட்டு வந்து ரப்பிங்கிறது இருக்குது, அது வந்து நம்ம பழைய வண்டிக்கு வந்து யூஸ் பண்ணுறது. நம்ம அந்த காக்காயச்சம், மைனர் ஸ்க்ராச்சஸ்ஸு, காரில் உள்ள மஞ்சள் புத்த கரை அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ரப்பிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து அதான் காருக்கு மெயினானது. அந்த இது போகிறனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாலடியில் காரில் நம்ம துச்சோட துடைக்கிறோம், துச்சோட துடைக்கிறப்போ அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் இருக்கும், மைனஸ் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் இருக்காது. ரெண்டாவது காக்காய் அச்சம் பட்டுச்சுன்னா ஆசிட் புத்தமாக இருக்கும், அந்த மாதிரி டல்னஸ் போகாமல் இருக்காது நம்ம அந்த கோட்டிங் பண்ணுறது ரப்பிங்கிறது. இந்த மஞ்சள் புக்கிறதுன்னு சொல்லிங்களா, அது அதுவும் வந்து அந்த ரப்பிங் போடுறோம் பார்த்தீங்களா, அதனால தான் அந்த ரப்பிங் அதை ரிமூவ் பண்ணுறக்காண்டி அந்த இது நம்ம போடுறோம். பெயிண்ட்டோ ஏதோ ஒரு ரப்பு படுறதோ கிளியர் தன்மை குறையாமல் இருக்காண்டி தான் அந்த ரப்பிங் இது நம்ம போடுறது. மஞ்சள் பூக்குறதுனா அது எதனால பூக்குது அந்த மாதிரி? அது நம்ம வந்து வெயிலில் வண்டியை நீ பாட்டுறோம் பார்த்தீங்களா, அது அந்த வெயில் படப்பட அந்த சூரியனோட தன்மை வெளிச்சம் வந்து அதில் படப்பட அந்த இது மஞ்சள் பூக்குறது வருது பொழுது. இது மொதல் ஸ்டேஜில் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருது. ஆமாம். ரெண்டாவது கூட வந்து கிளாஸ்ன்றது, நம்ம அந்த ரப்பிங் போட்ட போது ரெண்டாவது வந்து அந்த இது போடணும். அப்போ போட்டால் தான் அந்த ரப்புனை வந்து நம்மளுக்கு வந்து ஷைனிங் வந்து கிடைக்கணும், வண்டிக்குரிய அந்த பயண்டோட கிளியர் தன்மை நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியணும். அதுக்காண்டி தான் அந்த கிளேஸ்ன்றது பொருள். ஃபஸ்ட்டு அந்த கோட்டிங் போட்டு ரெண்டாவது கிளேஸ் யூஸ் பண்ணால் தான் அந்த பெயிண்டோட கிளியரோட பாலிஷோட தன்மையே தெரியும், அந்த வலுவழுப்பு தன்மை வந்துடும், வண்டிக்கு ஒரிஜினாலிட்டிக்கு வலுவழுப்பு தன்மை வரும். இந்த கிளேசிங் அப்படின்றது என்ன பண்ணுவீங்க? கிளேசிங்கிறது நம்ம ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணுற ஒர்க்கு. ரப்பிங்கும் கிளேஸும் போட்ட பிறகு ஃபைனலாக ஒரு 15 மினிட்ஸ் காய விடணும் அந்த வேக்ஸ் கோட்டிங்கிறத. காய விட்ட பிறகு தான் அந்த பாலிஷோட தன்மை வலுவழுப்பு வரும், ஒரிஜினாலிட்டி பெயிண்டோடைய முழுவதே வந்துடும் அந்த வண்டிக்கு. அது போட்ட பிறகு பார்த்திங்கன்னா வண்டி ஒரு லேமினேட் போட்ட மாதிரியே இருக்கும், அதான் நம்ம வண்டியோட பாதுகாப்பு உரியது. இல்லைண்ணே, கிளேசிங் அப்படின்னா அதில் என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க, அதில் என்ன யூஸ் பண்ணுறீங்க? அது வந்து ஒரு பெயிண்ட் பொல்யூஷன் மாதிரி இருக்கும், சொல்யூஷன் மாதிரி இருக்கும். அதை ஒரு அப்ளை பண்ணிட்டு மிஷினை வச்சு நம்ம ஃபுல்லாக பப் பண்ணுறது தான் அந்த கிளேஸ்ன்றது. அதான் அந்த கிளியருடைய தன்மை வருது, வெளியே தெரியும் நம்மளுக்கு. பளிச்சுன்னு எடுத்து காமிக்கிறது அதனால தான் அது நல்லது, அந்த மாதிரி போடணும். அப்போ தான் அந்த பளிச்சுன்ற தன்மை வெளியே வருது தெரியும் நம்மளுக்கு. பாலிஷுன்னு போடுறதுக்கே அதுதான் தெரியும். கடைசி ஸ்டெப் வந்து வேக்ஸிங்கா? வந்து வேக்ஸ். அது போட்ட போகிறத வண்டியோட ஃபினிஷிங்கே தெரியும் உங்களுக்கு. நம்ம பாலிஷ் பண்ணுற பார்த்திங்கன்னா அந்த லேமினேஷன் கோட்டிங் அப்படியே தெரியும் நம்மளுக்கு. நம்ம லைசன்ஸ் கார்டு ஐடி கார்டில் லேமினேஷன் போடலாம், அந்த மாதிரி காருக்கு ஒரு லேமினேட் போடுற மாதிரியே தெரியும் நம்மளுக்கு. இப்போ வேக்ஸிங் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதில் வரக்கூடிய பிரச்சனை என்ன? அதனால் ஒரு பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஃபினிஷிங், அந்த ஃபினிஷிங் கிடைக்காது நம்மளுக்கு. முழு காரு பண்ணுற திருப்தி இருக்காது, வெளிப்படையாக தெரியாது, ஏதோ பாதி இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அது போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் இருக்கும் அந்த லேமினேட் க்ளோத் பொது போட்ட மாதிரியே. பல பலன் தெரிகிறது அதனால தான். சரி, இப்போ புது கார் வாங்குறேன், புது கார் வாங்கி எத்தனை வருஷத்துல இந்த டெஃப்லான் கோட்டிங்றது போடணும்? புது கார் வாங்கி நம்ம ஒரு 3 சர்வீஸ் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிக்கலாம். சில வேக்ஸையும் பார்த்தீங்கன்னா புது வண்டியிலேயே பண்ணிடுவாங்க. சில கஸ்டமருக்கு இந்த இது தெரியும் நம்மளுக்கு, இந்த கோட்டிங் பண்ணுறதுனால என்ன பண்ணி அவங்களுக்கு ஆரம்பத்துலேயே தெரியும். தெரியாத கஸ்டமர் மேக்ஸிமம் 3 மாதத்துக்குள்ளேயாச்சும் வண்டி எடுத்து ஒரு 3 சர்வீஸ்க்குள்ளே அந்த கோட்டிங் பண்ணிவிடுவோம். பண்ணனா தன் பெயிண்டோட தன்மை குறைய பாதுகாப்பாக இருக்கும், அதுக்காண்டியே அந்த கோட்டிங் பண்ணுறது. சரி, இந்த வேக்ஸிங் சொல்கிறீங்களா, அது என்ன வேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? அது 3M வேக்ஸ். அந்த லிக்விட்னு சொன்னீங்களா, அது என்ன லிக்விட் அது? அது லிக்விட் வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும் சார், உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒயிட் கலரில் வரும். ஃபஸ்ட்டு வந்து ரப்பிங்கிறது வந்து ஒயிட் கலரில் வரும், கிளேஸ்ன்றது வந்து க்ரீன் கலரில் வரும், உங்களுக்கு பேக்ஸ்ன்றது எல்லோ கலரில் வரும், ஒவ்வொரு கலரில் வரும் வண்டி அந்த பெயிண்ட். சரி, அந்த டெஃப்லான் கோட்டிங் பண்ணலை அப்படின்னா காருக்கு என்ன பிரச்சனை வரும்? காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன அந்த கரை ஸ்போடு அந்த மாதிரி இருக்கத்தான் தெரியும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நாலு கார் வந்து ரொம்ப ஃபேடான மாதிரி தெரியும், அந்த வலுவலுப்பு தன்மை சாணியோட ஃபினிச்சரே இருக்காது உங்களுக்கு, பூரா ஃபேடாகி டல்லாகி இதாகி போயிடும் உங்களுக்கு. ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி ரொம்ப இதாக நம்ம அடுத்தடுத்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வண்டி இந்த மாதிரி மாற்றுற மாதிரி இருக்கும், பெயிண்டிங் ஒர்க் அதிகமாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி கோட்டிங் போடுறதுனால நம்ம பெயிண்டோட தன்மை நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காண்டே அந்த கோட்டிங் நம்ம பண்ணுறது, ஏன்னா அந்த பெயிண்டிங்கோட தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், இதனால் லைஃப் லாங்காக கொஞ்சம் இருக்கும். அது எத்தனை மாதத்துக்கு தடவை வந்து டெஃப்லான் கோட்டிங் அப்படின்னு பண்ணணும்? வந்து 1 இயருக்கு ஒரு வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணால் நம்ம காடோட பாதுகாப்பு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பெயிண்டிங்கிறத தள்ளி போட்டுக்கலாம் அந்த மாதிரியா? நம்ம பெயிண்ட்டுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் இந்த கோட்டிங் வந்து, நம்ம பெயிண்டை பாதுகாக்கிறதுக்கு. நம்ம லேமினேஷன் எப்படி இந்த மாதிரி இருக்கும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம், அந்த மாதிரி காருக்கு இந்த மாதிரி ஒரு கோட்டிங் பண்ணால் நம்ம காரோட தன்மை குறையாமல் இருக்கும், பெயிண்டிங் தன்மை.